थर्ड क्वेश्चन, लेट पी बी ए प्राइम नंबर, द नंबर ऑफ एलिमेंट्स एक्स सैटिस्फाइंग एक्स पावर पी ईक्वल टू ई इन एसपी इज, ஸோ இது வந்து நமக்கு டைரக்ட் ரிசல்ட். பி மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல், ஃபேக்டர் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து பி மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் ஒன், இது ஆன்சர் தேர்ட் கொஸ்டினுக்கு அசைன்மெண்ட்ல. இதோட மீனிங் வந்து என்னன்னா, எக்ஸ் பவர் பி ஈக்குவல் டு ஐடென்டிட்டி அப்படின்னு வரணும், எஸ்பி அப்படின்ற சிமெட்ரி குரூப் வித் ஆன் பி எலமெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், அதில் பி ஃபேக்டோரியல் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க, அதுக்கு இதான் வந்து நமக்கு ரிசல்ட் பி மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் பிளஸ் ஒன். கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன், விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் அன் ஈவன் பெர்முடேஷன். இப்போ நம்ம ரீகால் பண்ணிக்கிறோம், ஈவன் பெர்முடேஷன் எப்படி சொல்கிறோம்னா, அந்த பெர்முடேஷன் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸாக எழுதணும். டிரான்ஸ்போசிஷன் அப்படின்னா சைக்கிள் ஆஃப் லென்த் டூ, அந்த சைக்கிள் ஆஃப் லென்த் டூவில் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் இருந்தால் அது பேர் ஈவன் பெர்முடேஷன்ஸ், ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ஆட் பெர்முடேஷன். இப்போ இதிலே கவுண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பி ஆப்ஷனில் பாருங்கள், 1 2 1 3 1 4 2 5 இருக்கு. அப்போ பார்த்தோன்னே இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எத்தனை டிரான்ஸ்போசிஷனோ 4 டிரான்ஸ்போசிஷன்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து ஈவன் பவுண்டேஷன், நமக்கு ஒரு ஆன்சர் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும், அதனால் இதை வச்சே நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நான் மற்றதையும் செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஏ இருக்குன்னு வச்சுக்கலாம், இப்போ நான் இந்த பக்கம் தனியாக எழுதுறேன், ஆப்ஷன் ஏல இருக்கிறத எப்படி எழுதலாம்னா, 1 2 3 இருக்கு இல்லையா, அதை வந்து 1 2 1 3 அப்படின்னு எழுதலாம். இந்த 1 2 3ங்கிற ஒரு சைக்கிளை வந்து 1 2 1 3 எழுதலாம். ஆல்ரெடி என்ன இருக்குன்னா ஒரு 1 2 இருக்கு. இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ரெண்டு இந்த 1 2 1 2 பக்கத்தில் பக்கத்தில் இருந்தால் தான் அது ஐடென்டிட்டியாக மாறும், இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருந்தால் அது ஐடென்டிட்டி கிடையாது, ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா அப்படிலாம் மண்டலே பண்ண முடியாது. இப்போ இப்படி இருந்தால் அவ்வளோதான், இதோட விட்டுருங்க. அப்போ இதில் வந்து 3 டிரான்ஸ்போசிஷன்ஸ் வருது, 3ங்கிறது ஆட் ஆட் நம்பர் இல்லையா, அப்போ அது வந்து ஆட் பாம்படேஷன். அப்போ இது மட்டும்தான் நமக்கு ஈவன் பெர்முடேஷன், இதே மாதிரி நீங்கள் வந்து மற்றதை செக் பண்ணிக்கலாம். அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சைக்கிள் ஆஃப் ஆடு லென்த், இப்போ இந்த 1 2 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட லென்த் வந்து ஆடு, ஏன்னா ஆட் நம்பர்னா 3 இருக்கு இல்லையா, அப்போ அதை பிரித்தோம்னா ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷன் கிடைக்கும் அப்படிங்கிற, ஏன்னா நமக்கு நம்பர் தான் முக்கியம், எத்தனைங்கிறதெல்லாம் தேவையில்லை, அதாவது ஈவனாக ஆடாங்கிறது தான் முக்கியமே தவிர எத்தனைன்றது தேவையில்லை. அப்போ 3 சைக்கிளாக இருந்தால் அது ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷனாக வரும். அப்போ இது ஒரு ஈவன், இது பக்கத்தில் 1 2ங்கிறது 1, அப்போ ஈவன் பிளஸ் 1ங்கிறது ஆட் நம்பராக மாறிடும். அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது ஆட் பவுண்டேஷனாக வரும், நீங்கள் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அது மாதிரி ஆப்ஷன் சியில் பாருங்கள், நான் கொஞ்சம் பெருசாக்குறேன், ஆப்ஷன் சியில் வந்து ஃபஸ்ட்டில் 5 இருக்கா, அப்போ ஆடு, அப்போ இதுக்கு எத்தனை டிரான்ஸ்போஷன் வரும், ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷன் வரும். அப்போ இது ஒரு ஈவன், இதுவும் பார்த்தீங்கன்னா 1 2 3ங்கிறது ஆடு, அப்போ இதுவும் ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷன் வரும். அப்புறம் 4 5 கடைசியாக தனியாக இருக்குது, அது வந்து 1, அப்போ ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் பிளஸ் 1, அப்போ அது என்ன வரும், ஆட் நம்பர் ஆயிரும், அப்போ ஆட் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸ் வரும், அப்போ இது வந்து ஆட் பெர்முடேஷன். அதே மாதிரி ஆப்ஷன் டியில் இருக்குது 2 3 4ன்னு இருக்கு, இது வந்து 3 இருக்கு இல்லையா ஆட் நம்பர், இப்போ பிரித்தோம் அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன் கிடைக்கும், இது ஒரு ஈவன் நம்பர் பிளஸ் 1, அப்போ ஆட் நம்பர் ஆயிரும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாமையே ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கலாம் தாராளமாக. த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் பவர் 6 பிளஸ் 1 இஸ், இது வந்து ரியல் ரூட்ஸாக என்னென்னலாம் கொடுக்கல, அப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் தான் எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ டிகிரி இருக்கோ அத்தனை ரூட்ஸ் இருக்கும், இப்போ டிகிரி வந்து 6ங்கிறதுனால அப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 6 இருக்கும், அந்த மாதிரி நம்ம கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். கொஸ்டின் நம்பர் 24, ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி, வேர் பி இஸ் அ ப்ரைம் நம்பர் தென் த குரூப் ஜி இஸ், அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ், என்ன சொல்லலாம், சைக்ளிக்காகவும் இருக்கும் எபிலியனாகவும் இருக்கும், சைக்ளிக் அண்ட் எபிலியன், இதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அது கொஸ்டின் எப்படி கேட்குறாங்க பாருங்க, அந்த வார்த்தையெல்லாம் சொல்லாமல் நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணிட்டு போவோம், எவரி குரூப் ஆஃப் ப்ரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக், எவரி சைக்ளிக் குரூப் இஸ் எபிலியன், இப்படி படிச்சுட்டு போவோம். அப்படி சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணாமல் ஆர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு பி வேர் பி இஸ் ஏ ப்ரைம் நம்பர் தென் த குரூப் ஜி இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே மெமரைஸ் பண்ணுறத விட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அப்புறம் கொஸ்டின் 25, த பெர்முடேஷன் குரூப் எஸ் த்ரீயில் வந்து டோட்டலாக 3 ஃபேக்டோரியல் 6 எலமெண்ட்ஸ் இருக்கும், அது வந்து எபிலியன் கிடையாது நான் எபிலியன், எஸ்என் இஸ் நான் எபிலியன் ஃபார் என் கிரேட்டர் தென் 2, ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்என் இஸ் நான் எபிலியன் ஃபார் என் கிரேட்டர் தென் 2, எஸ்3லேருந்து எல்லாமே நான் எபிலியன் தான். கொஸ்டின் நம்பர் 26, த சென்டர் ஆஃப் எனி குரூப் ஜி இஸ் அ டேஷ், நல் செட் ஃபைனைட் செட் நார்மல் சப் குரூப் சைக்ளிக்னு கொடுத்துருக்காங்க, எப்போவுமே எது ட்ரூவாக இருக்கும்னா நார்மல் சப் குரூப், சென்டர் ஆஃப் குரூப் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப், மற்றதெல்லாம் பர்டிகுலர் கேஸில் கரெக்டாக வரும், பட் ஆல்வேஸ் எது ட்ரூவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் குரூப் இஸ் ஆல்வேஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் த குரூப். அப்புறம் 27, ஏ டிரான்ஸ்போசிஷன் இஸ் ஏ சைக்கிள் ஆஃப் லென்த் 2, சைக்கிள் ஆஃப் லென்த் 2 பேர் தான் டிரான்ஸ்போசிஷன், அதோட டெஃபினேஷனே அதுதான்.
28. If p of n is a partition function, then p of 3 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3னா அதில் ஒன்றை குறைச்சிங்க, செகண்ட் ப்ரைம் நம்பர். செகண்ட் ப்ரைம் நம்பர் வந்து என்னது? 3. ஃபர்ஸ்ட் ப்ரைம் நம்பர் 2, செகண்ட் ப்ரைம் நம்பர் 3. இப்போ பி ஆஃப் 3 ஈக்குவல் டு 3. அப்புறம் இந்த கொஸ்டின் நம்பர் 30 எல்லாம் ஜென்ரல் கொஸ்டின், அது அனாலிஸ்ட்லையும் கேட்கலாம் அல்ஜிப்ராவிலையும் கேட்கலாம். தி ரியல் நம்பர் இ இஸ் அ டேஷ், இந்த ஈங்கிற நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிரான்ஸெண்டல் நம்பர். நம்ம ஆக்சுவலாக இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா அது அனாலிஸில் இருக்குது, ரைட். டிரான்சன்ட் நம்பர், மற்றது கிடையாது அது. இப்போ இது வரிசையாக பார்த்தீங்கன்னா குரூப் தியரியாக கேட்டிருக்காங்க இந்த இயரில், 2003 to 2004 குரூப் தியரி. அண்டு இது வந்து ஜென்ரல் கொஸ்டின். இப்போ நம்ம கடைசியாக பார்த்தது ரியல் நம்பர் ஈங்கிறது டிரான்சன்ட் நம்பர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஈங்கிற நம்பரை வந்து ஒரு பாலினாமியல், அந்த பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் வந்து ரேஷனல் நம்பராக இருக்கணும். ஒரு ரேஷனல் நம்பர் கோஎஃபிஷியண்டாக இருக்கிற பாலினாமியலோட ரூட்டாக வந்து இந்த ஈயை கொண்டு வர முடியாது. அப்படிப்பட்ட நம்பருக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டிரான்சண்டல் நம்பர். சில இதில் வந்து என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவங்கன்னா, இரேஷனல் நம்பர் எல்லாமே டிரான்சண்டல்னு நினச்சிக்கிறவங்க, அப்படி கிடையாது. இப்போ ரூட் 2ங்கிறது இரேஷனல் நம்பர். அந்த ரூட் 2 என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷனோட ரூட்டாக அல்லது சொல்யூஷனை கொண்டு வந்துடலாம். இதை சால்வ் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 2 அப்படின்னு வரும். அப்போ ரூட் 2ங்கிறது வந்து அல்ஜிப்ரைக் நம்பர். ஒரு ரேஷனல் பாலினாமியலோட ரூட்டாக எழுத முடிஞ்சுன்னா அதுக்கு பேர் அல்ஜிப்ராய்க் நம்பர். அப்படி ரூட்டாக எழுத முடியலனா அதுக்கு பேர் டிரான்சண்டல் நம்பர். எல்லா ரேஷனல் நம்பருமே அல்ஜிப்ராய்க் நம்பர்ஸ் தான். அப்போ இர்ரேஷனல் நம்பர் தான் வந்து அல்ஜிப்ராய்க் நம்பர், டிரான்சண்டல் நம்பர் அப்படின்னு பிரிக்கிறோம். ஏன்னா சம் சில ரேஷனல் நம்பர் வந்து, சாரி, இர்ரேஷனல் நம்பர் வந்து அல்ஜிப்ராய்க்காக இருக்கும், நிறைய இது பார்த்தீங்கன்னா டிரான்சண்டலாகவும் இருக்கும். அதனால் அதை தான் நம்ம பிரிப்போம். இ பை அந்த நம்பர்லாம் டிரான்சண்டல். கொஸ்டின் நம்பர் 36. விச் ஆர் த ஃபாலோயிங் செட்ஸ் இஸ் ஏ குரூப். இந்த நாலில் எது வந்து குரூப்னு கேட்குறாங்க. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். இதில் ஜீரோவே இருக்காது, அதே மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்காது, அதனால் இது குரூப் கிடையாது. Z10 வித் மல்டிப்ளிகேஷன் மாட் 10. Z10னா 0 1 2 3னு ஆரம்பிக்கும், இதில் ஜீரோ இருக்கும். ஜீரோ இருந்தால் ஜீரோவுக்கு இன்வெர்ஸ் இருக்காது, அதனால் இது குரூப் கிடையாது. அப்புறம் டிக்கு வாங்க. செட் ஆஃப் 2 பை 2 ரியல் மேரிசஸ். வெறும் 2 பை 2 ரியல் மேரிசஸ் தான் கொடுத்துருக்காங்க, அது நான் சிங்குலராக இன்வெர்ட்டிபிளான்னு கொடுக்கல. அப்போ இதுக்குள்ளே ஜீரோ மேட்ரிக்ஸும் இதுக்குள்ளே இருக்கும். செட் ஆஃப் 2 பை 2 ரியல் மேட்ரிக்ஸும் கொடுத்துருக்கா. அப்போ ஜீரோ மேட்ரிக்ஸ் இதுக்குள்ளே இருந்தால் இதுக்கு இன்வெர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது, அப்போ இதுவும் குரூப் இல்லை. அப்போ Z7 வித் அடிஷன் மாட் 7. அதாவது நம்ம எப்படி எழுதுவோம், Z7, +7 எழுதுவோம் இல்லையா, அப்போ இதுதான் வந்து குரூப். நீ இப்படி படிக்கும்போது இந்த மாதிரி இப்போ டேரெக்டாக உங்களுக்கு கரெக்டான ஆன்சரும் சூஸ் பண்ணிடலாம் இப்போ, பட் இருந்தாலும் மற்றதெல்லாம் ஏன் ராங் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நீங்கள் நோட் பண்ணலாம். அப்படி படிச்சிட்டிங்கன்னா அட் அ டைம் வந்து மோர் தென் ஒன் கொஸ்டின் நீங்கள் படித்த மாதிரி அர்த்தம் ஆகும். ஸோ அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் மற்றதுக்கும் இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது, எக்ஸாமுகளில் நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கு கரெக்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சா போதும், மற்றதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண வேணாம். பட் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது அசைன்மெண்ட்டில் இருக்கிற கொஸ்டின் அல்லது நம்ம டெஸ்ட்டில் வைக்கிற கொஸ்டின் இருக்கலாம், கரெக்ட் சாய்ஸ் தெரிஞ்சது போக மற்றதெல்லாம் ஏன் ராங் அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதையும் நீங்கள் எழுதி வைங்க, நோட் பண்ணிடுவீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல ஐடென்டி இருக்காது, இன்வெர்ஸ் இருக்காது. செகண்டில் ஜீரோ இருக்கும், ஜீரோ இருக்கிறது இருந்தாலே மல்டிப்ளிகேஷன் பிரச்சனை, ஏன்னா அதுக்கு இன்வெர்ஸ் இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் மேரிஸ் மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவில் நான் சிங்குலர் மேரிஸாக இருந்தால் தான் இன்வெர்ஸ் இருக்கும், ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும் அந்த ரீசனால். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீசன் எழுதி வைக்கணும், நோட் பண்ணி வைக்கணும். சைக்கிளிக் குரூப் வித் ஜஸ்ட் 1 ஜென்ரேட்டர் ஹேஸ். இந்த சைக்கிளிக் குரூப் எப்படிலாம் இருக்கலாம்னா, வெறும் ஐடென்டி மட்டும் இருக்கு இல்லையா, அதுவும் இந்த கேஸில் சேரும். ஏன்னா வித் 1 ஜென்ரேட்டர் தானே கொடுத்துருக்காங்க. அப்போ இ மட்டும் இருக்குன்னு வச்சுங்க, இதுக்கு இந்த இடத்துல மட்டும் ஐடென்டி வந்து ஜென்ரேட்டராக இருக்கும். அப்போ அதுவும் இதில் சேரும். அது போக வந்து இஜட் டூவில் வந்து 2 எலமெண்ட்ஸ் இருக்கும், அதில் ஒன்று வந்து ஐடென்டி, இன்னொன்று வந்து ஜென்ரேட்டர். அப்போ ஒரே ஒரு ஜென்ரேட்டர் இருந்தால் அந்த சைக்கிள் குரூப் எப்படி இருக்கலாம், எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கலாம்னா அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ். அந்த கொஸ்டினோட இதை வந்து நீங்கள் கவனமாக பார்த்துங்க, அட்மோஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் தான் கரெக்டு. மேக்ஸிமம் 2 எலமெண்ட் தான் இருக்க முடியும், 3 எலமெண்ட்டோ 4 எலமெண்ட்டோ இருக்க முடியாது. சார் ஒருவேளை சைக்கிள் குரூப்பாக இருந்து 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் என்ன சார் ஆகும்னா, நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் கண்டுபிடிங்க. நீங்கள் ஒன்றும் வேற எல்லாம் யோசிக்க வேணாம். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ்க்கு என்ன பார்க்கலாம், பை ஆஃப் என். அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் எத்தனை வரும், பை ஆஃப் 3னு வந்துடும். பை ஆஃப் 3ங்கிறது எவ்வளவு, 2. ஆனால் இவங்க எத்தனை ஜென்ரேட்டர் தான் இருக்குங்கிறாங்க, ஒரு ஜென்ரேட்டர் தானே இருக்கணும். அப்போ 3 எலமெண்ட்ஸ் இருந்தால் 2 ஜென்ரேட்டர்ஸ் வந்துடும் இல்லையா, அந்த ரீசனாலேயே சொல்லலாம். இன்னொரு விஷயம், பை ஆஃப் என் இஸ் ஈவன் இஃப் என் கிரேட்டர் தென் 2. அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து
மோர் தென் டூ எலமெண்ட்ஸ் இருந்தாலே ஈவன் நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் தான் இருக்கும். ஒன் ஜென்ரேட்டர் ஒன்றுங்கிறது ஆட் நம்பர், அப்படி வராது. அப்போ அந்த பை ஆஃப் என்ன வச்சு தெரிஞ்சால் கூட இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். அப்புறம் 51, இந்த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி இன் S3 இஸ், அதில் ஏங்கிறது கொடுத்துட்டாங்க பிங்கிறது கொடுத்துட்டாங்க. இது நம்ம ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஒன்று என்னென்னா எக்ஸுக்கு தானே கேட்குறாங்க சொல்யூஷனாக, அப்போ எக்ஸுங்கிற இடத்துல இந்த ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு பக்கம் ஏ இருக்குது ஆல்ரெடி நமக்கு, ஏ இன்ட்டு இந்த எக்ஸை என்ன போட்டால் இந்த பக்கம் பி வருதுன்னு கண்டுபிடிக்கலாம். அது ஒரு மெத்தடு. இல்லைன்னு என்ன செய்யலாம்னா, நம்ம சாதாரணமாக மேட்ரிக்ஸில் ஐ மீன் ஈக்குவேஷனில் பண்ணுற மாதிரி, அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்னா ஏ இன்வெர்ஸ் பின்னு வரும். இப்போ ஏ இன்வெர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், பி ஆல்ரெடி இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா, மல்டிப்ளை மீன்ஸ் இங்கே வந்து ப்ராடக்ட் ஆஃப் பெர்முடேஷன் ஆர் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் அதை பண்ணோம்னா என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன், ஆனால் அது இங்கே இடையில்லாதனால நம்ம என்ன செய்வோம்னா செகண்ட் மெத்தட்லேயே சொல்கிறேன் நான், எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வெர்ஸ் பி. இப்போ 1 2 3 3 2 1, 1 2 3 3 2 1 அப்படிங்கிறது தான் ஏ. அப்போ இதுக்கு இன்வெர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன மெத்தட் அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால ரெண்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிங்க. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும்னா இப்போ ஏ வந்து 1 2 3 மேலே இருக்குது, 3 2 1 கீழே இருக்கா, அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணால் 3 2 1 மேலே எழுதிக்கிறணும், 3 2 1 கீழே வந்து 1 2 3 எழுதிக்கணும். ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன், ஏ இன்வெர்ஸ்க்கு தான் மெத்தட். ஆனால் யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 2 3 தான் ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கும். அப்போ 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு அதுக்காக நீ என்ன நினைக்கிறோம், இதையும் மறுபடியும் மாற்றி எழுதுறேன்னு நினைக்கக்கூடாது. ஐ மீன் ரோ ஒன்று ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணுறே நினைக்கக்கூடாது, அப்புறம் அதே ஏவை கிடச்சிரும். 1 2 3 எழுதியிருக்கேன், இங்கே என்ன செய்யணும்னா ஒன்னோட இமேஜ் என்னன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்கிறது எலமெண்ட், செகண்ட் ரோவில் இருக்கிறது அதோடைய இமேஜ். அப்போ ஒன்னோட இமேஜ் வந்து 3, அப்போ ஒன்றுக்கு நேரம் இங்கே வந்து 3 போடணும். அப்புறம் டூவோட இமேஜ் வந்து 2 போட்டுக்கிறேன், 3யோட இமேஜ் வந்து 1. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான் வந்து ஏ இன்வெர்ஸ். நமக்கு வந்து எக்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஏ இன்வெர்ஸ் பி, எக்ஸுங்கிறது ஏ இன்வெர்ஸ் பி. ஏ இன்வெர்ஸை கண்டிப்பாக முன்னாடி தான் போடணும், பின்னாடி போடக்கூடாது. இப்போ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1 2 3 3 2 1 இன்ட்டு பி எழுதணும். இப்போ பி வந்து என்ன இருக்குன்னா 1 2 3 1 3 2, 1 2 3 1 3 2. இப்போ இந்த ரெண்டையும் வந்து நான் மல்டிப்ளை பண்ணணும், தட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 தான் நம்ம எழுதும் போதே வரிசையாக 1 2 3 தான் எழுதுவோம் ஃபர்ஸ்ட் ரோவில். அப்போ ஒன்னோட இமேஜ் வந்து இங்கே பார்க்குறேன், 3 1 கோஸ் டு 3, அப்போ இங்கே 3 கோஸ் டு வேர் அப்படின்னு பார்க்கணும், 3 கோஸ் டு 2. அப்போ இங்கே 1னா இங்கே 2. இந்த 1 2 3 நீங்கள் மேலே எழுதி வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ ஒன்னோட இமேஜ் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் 2வோட இமேஜ் பார்க்கணும், 2 கோஸ் டு 2, அப்போ இங்கே மறுபடியும் 2 கோஸ் டு 3, அப்போ 2வோட இமேஜ் வந்து 3. அப்போ ரிமைனிங் 1 தானே இருக்கும், அதை ஆட்டோமேட்டிக்காக போட்டுடலாம், கண்டுபிடிக்க அவசியம் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ வந்து 1 2 3, செகண்ட் ரோ வந்து 2 3 1. ஃபர்ஸ்ட் ரோ 1 2 3, செகண்ட் ரோ 2 3 1, அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 2 3 1 இதாக இருக்குது, ஆப்ஷன் டியில் இருக்குது, இதான் ஆன்சர். இப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏக்கு இப்போ எக்ஸுக்கு இருக்கிற இடத்துல இதை போட்டு மல்டிப்ளை பண்ணி பி வருதான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரெண்டு மெத்தட்லையுமே தாராளமாக செய்யலாம். 52, லெட் ஜி பி ஏ சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 24, தென் தேர் எக்ஸிஸ்ட் ஏ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 9 5 6 7. இப்போ இங்கே என்ன பார்த்தா போதும் அப்படின்னா, இந்த சைக்ளிக் குரூப்பாக இருக்கிறதுனால இந்த 24 டிவைசர் ஆர்டராக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக சப் குரூப் இருக்கும். அப்போ இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து 24 டிவைசர்னு பார்க்கணும், 6 தான். அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் சாய்ஸ், மற்ற எதுவுமே டிவைசர் கிடையாது. இன்னொரு விஷயம், லெக்ராஞ்சஸ் தேர்த்துபடி ஆர் ஆஃப் சப் குரூப் வந்து ஆர் ஆஃப் குரூப்பை டிவைட் பண்ணணும். அப்போ இதில் 6 மட்டும்தான் 24 வந்து டிவைட் பண்ணும், மற்ற ஆப்ஷன் டிவைட் பண்ணாது. அதனால 6 தான் வந்து கரெக்ட் சாய்ஸ். அடுத்து 53, சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஃபாலோவிங். ராங் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி வரும்போது கேர்ஃபுல்லாக இருங்க, இதில் எது வந்து கரெக்ட் இல்லைன்னு கேட்குறாங்க. கிவன் எனி பாசிட்டிவ் இன்டிஜர் என், தெர் இஸ் அ குரூப் ஹேவிங் என் எலமெண்ட்ஸ். இது நான் நிறைய தடவை சொல்லிகிட்டே வரேன், நீங்கள் எத்தனை என்ன நம்பர் சொல்கிறீங்களோ அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி நம்மளால் சப் குரூப் சொல்ல முடியும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரெண்டு விதமான எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஒன்று இஜெட் என் அண்டர் அடிஷன் மாடலோ என், இன்னொன்று வந்து என் ரூட்ஸ் ஆஃப் யூனிட்டி. அதனால் இது வந்து எப்போவுமே கரெக்டு, எப்போவுமே கரெக்டுன்றதுக்காக டிக் பண்ணுறேன். அப்புறம் பி,
given a group of order 12, 6 divides R of G, then there is a subgroup of order 6. அதுக்கு முன்னாடி அடுத்ததுக்கு வந்துருவோம். மற்றதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு பிஏ ஃபைனலாக சொல்கிறேன். சி பாருங்க, எனி சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் டூ என் ஏ குரூப் ஜி இஸ் நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி. இது கரெக்ட் தான். ஒரு குரூப்போட சப் குரூப் பார்க்குறோம். இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆர் ஆஃப் ஜி பை ஆர் ஆஃப் ஹெச், ஃபைனட் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆர் ஆஃப் ஜி பை ஆர் ஆஃப் ஹெச் வந்து டூன்னு இருந்தால், இண்டெக்ஸ் டூ இருந்தால் கண்டிப்பாக அந்த சப் குரூப் வந்து நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். அதனால் இதுவும் எப்போவுமே ட்ரூ. அப்புறம் டி பார்த்தோம்னா, கேபிட்டல் இஜட் கமா பிளஸ் இஸ் ஐசோமார்பிக் டு 2Z கமா பிளஸ். இந்த இஜட் கமா பிளஸும் சைக்ளிக் குரூப், இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப். 2Z கமா பிளஸும் இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப். அப்போ ரெண்டு இன்ஃபைனைட் சைக்ளிக் குரூப் வந்து எப்போவுமே ஐசோமார்பிக்காக இருக்கும். அப்போ இதுவும் கரெக்ட். அப்போ இந்த பிங்கிறது தான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ நமக்கு அப்போ பி தான் வந்து கரெக்ட் ஆயிடுது. அது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் டுவெல்ல ஆர்டர் டுவெல்ல ஒரு குரூப் இருந்தா சிக்ஸ் வந்து அதுக்கு டிவைசரா இருக்கும். ஆனா அதுக்காக அந்த சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது எதுக்கு பொருந்தோம்னா, நம்ம மேலே பார்த்த கொஸ்டின்ல சைக்ளிக்ன்ற வார்த்தை இருக்கா, சைக்ளிக்கா இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர் 24க்கு என்னென்னலாம் டிவைசர் இருக்கோ அந்த ஒரு ஒரு டிவைசர்லயும் கண்டிப்பா சப் குரூப் இருக்கும். அது சைக்ளிக்கோ அல்லது எபிலியனோ இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை மென்ஷன் பண்ணல அப்படின்னா அந்த டிவைசருங்கிறது ஆர்டர் ஆஃப் சப் குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதான் வந்து கான்வெர்ஸ் ஆஃப் லக்ராஞ்சஸ் தியரம். அதனால நீங்கள் இந்த மாதிரி டிவைசர் இருந்தாலே அத்தனை எலமெண்ட்ஸ் இருக்க மாதிரி சப் குரூப் இருக்கும்னு நினச்சிடக்கூடாது, அப்படி அர்த்தம் கிடையாது. அதான் இங்கே கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர்டர் டுவெல் சிக்ஸ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. இந்த ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது தான் இங்கே டுவெல். ஆனால் அதுக்காக என்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா, சப் குரூப் ஆஃப் ஆர்டர் சிக்ஸ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பிங்கிறது தான் அதுக்கு ஆன்சர். அப்புறம் 54, இந்த ஆர்டர் ஆஃப் பெர்முடேஷன். இந்த பெர்முடேஷனோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஒன்று, இது சிங்கிள் சைக்கிளாக இருந்தால் அதோட லென்த்து தான் அதோட ஆர்டர். அப்படி சிங்கிள் சைக்கிளாக இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப், சாரி, எல்சிஎம் ஆஃப் லென்த் கண்டுபிடிக்கணும். அந்த லென்த்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இதை வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி எழுதி பார்ப்போம். 1 to 5. இப்போ ஒன்னோட இமேஜ் வந்து 5 போட்டுக்கிறேன். 1லேருந்து 5, அடுத்து 1 to 5 முடிச்சாச்சு. நம்ம எழுதிட்டோன்றக்காக நான் கோடு போடுறேன். 1 to 5, அடுத்து 5வோட இமேஜ் 1 ஆல்ரெடி போட்டாச்சு. அப்போ இது ஒரு சைக்கிள் முடிஞ்சிருச்சு. இதில் இல்லாத நம்பர் ஸ்டார்ட் பண்ணணும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இருக்கிற நம்பர் எடுத்தீங்கன்னா இதே தான் மறுபடியும் வரும். இப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2 இல்லை, அதனால் நான் 2ல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்காக எப்போவுமே 2 தான் ஸ்டார்ட் பண்ணுமா சார்னா, அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரெண்டு நம்பரை தவிர, 1 and 5 தவிர நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜஸ்ட் 2 ஸ்டார்ட் பண்ணோன்னா 2வோட இமேஜ் வந்து 7 போட்டுக்கிறேன். அடுத்து 7வோட இமேஜ் வந்து 3 போட்டுக்கிறேன். 3வோட இமேஜ் வந்து 6 மறுபடியும் 6வோட இமேஜ் வந்து 2 ஆல்ரெடி இருக்கு 2. அப்போ இது ஒரு சைக்கிள் முடிஞ்சிடுது. அப்ப இதுல இல்லாத ஒரு நம்பர் இருக்கு 4. 4வோட இமேஜ் 4 தான், அதனால நீங்க இந்த 4 போட்டால் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான், ஒன்றும் ஆர்டர்ல ஒன்றும் சேஞ்ச் ஆகாது. அப்ப இது வந்து எப்படி இருக்குன்னா, ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸா இருக்கு. அப்ப இதுக்கு எப்படி சார் வந்து ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுனா, ஆர்டர் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் இந்த இந்த லென்த் இந்த லென்த். அப்ப எல்சிஎம் ஆஃப் இது வந்து ஒரு 2, இது வந்து ஒரு 4. அப்போ 2 and 4க்கு எல்சிஎம் வந்து 4. அப்போ இந்த 4ங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் த பெர்முடேஷன். 4 வந்து நமக்கு ஆப்ஷன் 7, அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி பெர்முடேஷன் கொடுத்துட்டு ஆர்டர் கேட்டாங்கன்னா அதை நீங்கள் சைக்கிள் ஃபார்முக்கு மொதல் கன்வெர்ட் பண்ணுங்க. சிங்கிள் சைக்கிளாக வந்துச்சுன்னா அதில் எத்தனை நம்பர் இருக்கோ அதுதான் லென்த்துன்னு சொல்கிறோம், அதுதான் இதோட ஆர்டர். மோர் தென் ஒன் சைக்கிள் வந்துச்சுன்னா ஒரு ஒரு சைக்கிளுக்கு லென்த் கண்டுபிடிச்சி எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கிடையாது, எல்சிஎம். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து 4. அடுத்த கொஸ்டின் நம்பர் 55, த குரூப் ஆர் கமா பிளஸ் இஸ் ஐசோமார்பிக் டூ இஜட் கமா பிளஸ். கிடையாது, ஏன்னா இஜட் கமா பிளஸ் வந்து சைக்ளிக் குரூப், ஆனால் ஆர் கமா பிளஸ் சைக்ளிக் குரூப் இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனை எடுத்து விட்டுறணும். அடிட்டிவ் குரூப் ஆஃப் ஆல் இன்டகிரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, இதுவும் சைக்ளிக் குரூப். ஏன்னா அவங்க கொடுக்கும்போது இன்டகிரல் மல்டிபிள்ஸ்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ பைங்கிறது இங்கே ஜென்ரேட்டர். இது சைக்ளிக் குரூப், ஆனால் ஆர் கமா பிளஸ் வந்து சைக்ளிக் குரூப் இல்லை. த மல்டிபிளேட்டிவ் குரூப் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் ஆர் கமா பிளஸ் இஸ் ஐசோமார்பிக் டு ஆர் பிளஸ்
plus comma dot. இந்த multiplicative group of positive real number என்ன அர்த்தம்னா r plus comma dot. நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லயே காமிச்சிருக்கோம். சோ அதனால இதான் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அப்ப இது வராதா அப்படின்னா r comma plus க்கும் q comma plus க்கும் இடையில ஒரு ஐசோமார்பிசம் டிஃபைன் பண்ண முடியாது. அந்த ரீசனால இதை ஒமிட் பண்ணிடுவோம். மற்ற ரெண்டு ரீசனும் நான் சொன்ன மாதிரி சைக்ளிக் அந்த அந்த கண்டிஷன் வச்சும் பண்ணிடலாம். அப்ப சைக்ளிக் குரூப்பா இருந்தா கொடுத்துருக்க கொஸ்டின்ல கேட்கறது நான் சைக்ளிக் குரூப்பா இருந்து ஆப்ஷன்ல சைக்ளிக் குரூப்பா இருந்தா அதை நீங்க உடனே எலிமினேட் பண்ணிடலாம். அது போக வந்து நம்ம இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். 57 எவரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ். இதுல வந்து சைக்ளிக் சைக்ளிக் எப்பவுமே கரெக்ட். காமுடேட்டிவ் அண்டு சைக்ளிக் இருக்கான்னு பார்க்கணும் எப்பவுமே. ஆப்ஷன் சில காமுடேட்டிவ் பட் நாட் சைக்ளிக்னு கொடுத்துருக்காங்க. அதாவது காமுடேட்டிவ் காமுடேட்னா எபிலியன் குரூப்பா இருக்கும் ஆனா சைக்ளிக்கா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது கரெக்ட் கிடையாது. ஸோ இதான் கரெக்ட். எவரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் இஸ் சைக்ளிக். இது நிறைய தடவை கேட்கறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 60 ஆல்ரெடி கேட்டாங்க. ஏ சைக்ளிக் குரூப் வித் ஜஸ்ட் ஒன் ஜெனரேட்டர் ஹேஸ் அட்மோஸ்ட் டூ எலமெண்ட்ஸ். ரிப்பீட்டட் கொஸ்டின் இது. அப்புறம் 61 சப்போஸ் ஏ குரூப் ஜி ஹேஸ் அண்ட் எலமெண்ட் எக்ஸ் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி தென். அதாவது இந்த குரூப்ல இருக்கிற எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்னே வரும்னு சொல்றாங்க. அப்படி இருந்தா ஒரே வழி என்னன்னா ஏங்கிறதும் ஈயா தான் இருக்கணும், எக்ஸுங்கிறதும் ஈயா தான் இருக்கணும். அப்ப ஈக்குவல் ஈன்னு வரும். அப்ப அந்த குரூப்ல ஐடென்டி எலமெண்ட் மட்டும்தான் இருக்க முடியும். இதான் வந்து கரெக்டான சாய்ஸ். சப்போஸ் ஏ குரூப் ஜி ஹேஸ் அண்ட் எலமெண்ட் எக்ஸ் சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். இல்ல நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் பின்னாடி வந்து எக்ஸ் இன்வெர்ஸால மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப ஏ எக்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் இந்த பக்கம் எக்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ்னு வரும். எக்ஸ் எக்ஸ் இன்வெர்ஸ் இருக்கிறதுல ஈன்னு போட்டுடலாம். அப்ப ஏஇ ஈக்குவல் டு ஈன் வரும். அப்ப ஏ ஈக்குவல் ஈன் வந்துடும். ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஜி. அப்ப அந்த ஏங்கிறது ஈ தான் வரும், வேற வழி இல்லை. எக்ஸுங்கிறது ஈ தான் வரும். அப்ப ஜி கண்டெய்ன்ஸ் ஒன்லி த ஐடென்டி எலமெண்ட். அப்ப ஜி ஈக்குவல் டு சிங்கிள் டன் செட் இ, அதாவது ஆன்சர். இந்த ஆல்பா எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 1 to 2, 2 to 3, 3 to 1 அப்படின்னு வரும். அதாவது ஆட் சைக்கிளாக வரும். ஆட் சைக்கிள் அப்படின்னா ஈவன் பெர்முடேஷன், ஞாபகம் வச்சுங்க. ஆட் சைக்கிள், ஆட் சைக்கிள் எப்படி சொல்கிறோம்னா அதோட லென்த் வந்து ஆட் நம்பராக இருந்தால் அதுக்கு பேர் ஆட் சைக்கிள். ஆட் சைக்கிள்னா ஈவன் பெர்முடேஷன், ஈவன் சைக்கிள்னா ஆட் பெர்முடேஷன். அப்போ இந்த ஆல்பா வந்து ஆட் சைக்கிள், அப்போ ஈவன் பெர்முடேஷன். பீட்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் வரும், 1 1 2, அவ்வளோதான் இதோட சைக்கிள் ஃபார்மேட். ஒன்னோட இமேஜ் வந்து 2, 2 இமேஜ் வந்து 1. அப்போ இது ஈவன் சைக்கிள், அப்போ ஆட் பெர்முடேஷன். அப்போ ஆன்சர் வந்து ஈவன் அண்டு ஆட். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 67 த நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் த சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 12. ஆர்டர் 12 ஒரு குரூப்புக்கு எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும் இதை ரீட் பண்ண உடனே நமக்கு ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். பை ஆஃப் 12 நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் ஆஃப் எ சைக்கிளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் என் இஸ் பை ஆஃப் என். அப்போ பை ஆஃப் 12 டுவெல்லுக்கு எத்தனை நம்பர் ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் டைரெக்டாக கவுண்ட் பண்ணீங்கன்னா 12 ஒன்று வந்து ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும், ஆனால் 2 வந்து இருக்காது, அப்படி போயிட்டே இருக்கும். வேற எப்படி ஒர்க் அவுட் பண்ணலான்னா ஒன்று டைரக்ட் ஃபார்முலா போடலாம், இல்லைன்னா இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் நான். இந்த 12 வந்து 3 into 4 எழுதலாம். 3 into 4 வந்து 12 அப்படின்னு வரும். இந்த 3 and 4 ரிலேட்டிவ்லி பிரைமான்னு பார்த்துக்கணும். 3 and 4 டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 1 மட்டும்தான். அப்படி ரிலேட்டிவ்லி பிரைமா இருந்தால் இதை வந்து எப்படிலாம் பிரித்து எழுதிடலாம். பை ஆஃப் 3 into பை ஆஃப் 4 அப்படின்னு எழுதிடலாம். பை ஆஃப் 3 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா 3ங்கிறது பிரைம் நம்பர். அப்போ பை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் 1. பை ஆஃப் பி ஈக்குவல் டு பி மைனஸ் 1. அப்போ 3 minus 1 2 வந்துடும். இன்ட்டு பை ஆஃப் 4க்கு வந்து நம்ம பார்த்துடலாம். 1 வந்து ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும், 3 ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கும், அவ்வளோதான், ரெண்டு தான். அப்போ இதுக்கும் ஆன்சர் வந்து 2. அப்போ 2 into 2 ஆன்சர் வந்து 4. அப்போ நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கிற 4. இந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பை வேல்யூ கண்டுபிடிச்சி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறணும். இப்படி கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லை ஃபார்முலா வந்து நம்ம என் இன்ட்டு 1 minus 1 by p இன்ட்டு 1 minus 1 by q அந்த மாதிரிலாம் எழுதியிருப்போம். அந்த ஃபார்முலா போட்டாலும் சரி, நமக்கு நிறைய இடத்துல அந்த பை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து வரும். இது வந்து கொஸ்டின் நம்பர் 51 அதே ரிப்பீட் ஆயிருக்கு, ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். 71
subgroup of a finite group G, then R of H is a divisor of R of G. This is correct by Lagrange's theorem. H is a subgroup. R of subgroup is divides R of group. R of H is a divisor of R of G. This is Lagrange's theorem statement. 72. If H is a subgroup of G and N is a normal subgroup of G, then H intersection N is a normal subgroup of H. இந்த இடத்துல அச்சுன்னு வரணும் ஜின்னு வந்திருந்தா அது கரெக்ட் கிடையாது. அப்போ சி வந்து கரெக்டு. ஆனால் இதில் ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அச்சு இன்டர்செக்ஷன் என்னங்கிறது, அச்சுங்கிறது ஒரு சப்குரூப், இந்த அச்சுங்கிறது ஒரு சப்குரூப், என்னங்கிறது சப்குரூப், இந்த நார்மல்ங்கிற வார்த்தையை இப்போதைக்கு விட்டுருவோம் நம்ம. அப்போ இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப் என்னவா இருக்கும், சப்குரூப்பாக இருக்கும். சிங்கிறது பெஸ்ட் ஆன்சர், ஏயும் கரெக்ட் ஆன்சர் தான். இந்த ஆப்ஷனை எதிர்பார்த்து அந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அச்சு இன்டர்செக்ஷன் என்ன என்னவா இருக்கும்னா சப்குரூப்பாக தான் இருக்கும். அதனால ஏவும் கரெக்ட் தான். சிம்பிளாக நீங்கள் என்ன பார்க்கணும்னா, அச்சு ஒரு சப்குரூப்பு, என்னும் ஒரு சப்குரூப், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்குரூப்ஸ் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நீங்கள் சொல்லிடலாம். 73 இப்போ நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து சைலோ தியரம் பேஸ் பண்ணி, இஃப் ஜி இஸ் அ குரூப் ஆஃப் ஆர்டர் 11² × 13² தென், அந்த 11 சைலோ சப்குரூப் ஒன்று தான் இருக்கும், 13 சைலோ சப்குரூப் ஒன்று தான் இருக்கும். ஒன்று இருந்தால் அது என்னவா இருக்குன்னா நார்மலாக இருக்கும். அதனால கரெக்ட் ஆன்சர் வந்து டி. மற்ற எல்லா இடத்துலையும் ஒன், மற்ற எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு தான், பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா இதுதான். அது பார்த்துங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான், ஜி கேஸ் 11 சைலோ சப்குரூப். அப்புறம் பி வந்து ஜி கேஸ் 13 சைலோ சப்குரூப். ஆப்ஷன் சி வந்து ஜி கேஸ் 11 சைலோ சப்குரூப் அண்டு 13 சைலோ சப் குரூப். இதுவும் கரெக்டு தான். எக்ஸாக்டா எல்லா டேட்டாவும் இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டீல இருக்குதான். 11 சைலோ சப் குரூப், 13 சைலோ சப் குரூப் இருக்கும். யூனிக் சைலோ சப் குரூப்பாக இருந்தால் அது நார்மலாகவும் இருக்கும். அதனால இதான் வந்து கரெக்ட். 73க்கு ஆப்ஷன் டி. அப்புறம் 83, லெட் எஸ் த்ரீ பி த சிமெட்ரிக் குரூப் ஆன் த்ரீ சிம்பிள்ஸ், தென் ஆர் ஆஃப் எஸ் த்ரீ ஈக்குவல் டு 3 ஃபேக்டோரியல், 3 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 6. அப்போ ஆப்ஷன் வந்து ஏ, ஆர் ஆஃப் எஸ் என் ஈக்குவல் டு என் ஃபேக்டோரியல். இந்த 84 பாருங்களேன், திரும்பவும் கேட்டிருக்காங்க. லெட் ஜி பி குரூப் ஆஃப் ஆர்டர் 11² × 13² தென் த நம்பர் ஆஃப் 11 சைலோ சப் குரூப் இன் ஜி இஸ் 1. 11 சைலோ சப் குரூப் 1 இருக்கும், 13 சைலோ சப் குரூப் 1 தான் இருக்கும். பட் இங்கே 11 சைலோ சப் குரூப் தான் கேட்டிருக்காங்க, அதனால ஆன்சர் வந்து 1. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 11 சைலோ சப் குரூப் இஸ் ஆஃப் த ஃபார்ம் 1 + 11K த டிவைட்ஸ். இந்த 11 சைலோ சப் குரூப் பார்த்தா 11 பவரை விட்டுருங்க, 13² போடுங்க. அதை மட்டும் போட்டால் போதும், ஃபுல்லாலாம் போட்டு பார்க்காதீங்க. இந்த கேங்கிறது என்னென்னா 0, 1, 2, 3 எட்ஸட்ரா. இப்போ கேக்கு பதிலாக 0 போட்டோம்னா 1 வரும், 1 / 13². சரி, வேறு நம்பர் வருமானு பார்த்தீங்கன்னா, கேக்கு பதிலாக 1 போட்டோம்னா 1 + 11 × 1 அப்போ 12 வரும். 12 வந்து 13² டிவைட் பண்ணாது. அப்புறம் கேக்கு பதிலாக 2 போட்டோம்னா 11 × 2 22, 22 + 1 23 அதுவும் டிவைட் பண்ணாது. அப்போ எதுவுமே டிவைட் பண்ணாது எக்ஸப்ட் 1. அந்த கேக்கு 0 போடும்போது கிடைக்கிற அந்த 1 மட்டும்தான் இதை டிவைட் பண்ணோம். ஸோ அப்போ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் 11 சைலோ சப் குரூப் பண்ணு. குவெஸ்சன் 97, சைலோ சீரம் இஸ் நாட் தி கான்வர்ஸ் ஆஃப் லக்ராஞ்சஸ் சீரம். ஸோ அது வந்து ட்ரூ, ஃபால்ஸ், நாட் கம்பேரபிள், நாட் டிஃபைன்டு எட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா, சைலோ சீரம் இஸ் நாட் தி கான்வர்ஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெக்ராஞ்சஸ் தீரம்னா என்ன, சைலோ சீரம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். லெக்ராஞ்சஸ் தீரம், இஃப் ஜி இஸ் அ ஃபைனட் குரூப் அண்ட் ஹச் இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜி, தென் ஆர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர் ஆஃப் ஜி. அப்போ லெக்ராஞ்சஸ் தீரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜிங்கிறது ஃபைனட் குரூப்பாக இருந்துச்சுன்னா ஆர் ஆஃப் ஹெச் வந்து ஆர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். அப்போ இந்த ஆர் ஆஃப் ஹெச்ங்கிற நம்பர் என்னவாக இருக்குன்னா டிவைசராக இருக்கும். ஸோ இதான் மெயினாக மைண்டில் வச்சுக்கணும். ஆர் ஆஃப் ஹெச்ங்கிற நம்பர் வந்து டிவைசர் ஆஃப் ஆர் ஆஃப் ஜி, ஆர் ஆஃப் ஜிங்கிற நம்பரோட டிவைசர். ஸோ இதான் வந்து லெக்ராஞ்சஸ் தியரம். அப்போ சப்குரூப்பாக இருந்தால் அதோட ஆர்டர் டிவைசராக இருக்கும். ஓகே, இப்போ சைலோஸ் ஃபஸ்ட்டு தியரம் பார்ப்போம். ஏன்னா அதில் 3 தியரம்ஸ் இருக்குது, ஆர் 3 பார்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு தியரம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், லெட் ஜி பி எ ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என் அண்டு பி இஸ் அ ப்ரைம் நம்பர் வித் பி பவர் எம் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி.
அப்போ பி பவர் எம் டிவைட்ஸ் ஆர் ஆஃப் ஜினா, இந்த இடத்துல பி பவர் எம்ங்கிறது டிவைசர், இந்த இடத்துல பி பவர் எம்ங்கிறது டிவைசர், அந்த டிவைசர் ஆர்ஆர் இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்கும். தென் ஜி ஹேஸ் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பி பவர் எம். அப்போ இதோட கான்வர்ஸ் தானே இது. ஸோ அப்போ சைலோஸ் ஃபஸ்ட்டு தீரத்தை வந்து என்னவா கன்சிடர் பண்ணலான்னா கான்வர்ஸ் ஆஃப் லெக்ரான்ஜி தீரமாக கன்சிடர் பண்ணலாம். இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஸ்டேட்மெண்ட் வந்து. ஆனால் இது எல்லா குரூப்புக்கும் சொல்லலை, இந்த பி பவர் எம் டிவைட் பண்ணால் மட்டும்தான், பிஆர் பி பவர் எம். இந்த எம்முக்கு ஒன் போட்டோம்னா பியும் அதில் வந்துடும். ஸோ அப்போ பிஆர் பி பவர் எம் வந்து அந்த குரூப்போட ஆர்டரை டிவைட் பண்ணிச்சுன்னா அந்த ஆர்டரில் அத்தனை எலமெண்ட் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஜிக்கு வந்து சப் குரூப் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதான் வந்து லெக்ரான்ஜிஸ் தியரத்தோட கான்வர்ஸு. அப்போ சைலோஸ் தியரம் இஸ் தி கான்வர்ஸ் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம் அப்படிங்கிறது ட்ரூ. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா நாட் அப்படின்றதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். அப்போ 97 ஆப்ஷன் பி அதான் கரெக்ட் ஆன்சர், ஃபால்ஸுங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 100 த ஆர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஏ ஏ யூனிட்ஸ் பிலாங் டு ஜி ஆர் என் அண்ட் கே. அதாவது கருத்து என்னென்னா ஆர் ஆஃப் ஏ வந்து என்ன, ஆர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் வந்து கே, தென் என்ன சொல்லலாம். நமக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா ஒரு எலமெண்டோட ஆர்டரும் அதோட இன்வெர்ஸோட ஆர்டரும் சேமாக இருக்கும். அப்போ என் ஈக்குவல் டு கே. ஆர் ஆஃப் ஏ வந்து என்ன, ஆர் ஆஃப் ஏ இன்வெர்ஸ் கே. அப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க, போத் ஆர் சேம். அப்போ என் ஈக்குவல் டு கே. 103 விஜட் ஆஃப் ஏ இஸ் த சென்ட்ரலைசர் ஆஃப் அ குரூப் ஜி தென் பாராலிக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி. இந்த கொஸ்டின்லேயே மிஸ்டேக் இருக்கு. விஜட் ஆஃப் ஏங்கிறது சென்ட்ரலைசர் அப்படின்னு கொடுக்க மாட்டோம், அதுவும் சென்ட்ரலைசர் ஆஃப் அ குரூப் கிடையாது. விஜட் ஆஃப் ஜி இஸ் தி சென்டர் ஆஃப் அ குரூப் ஜி தென் பாராலிக்ஸ் பிலாங்ஸ் டு ஜி ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஏ அப்படின்னு வரணும். சென்ட்ரலைசர் அப்படின்ற வார்த்தை போட்டாங்கன்னா என் ஆஃப் ஏன்னு இருக்கணும், இசட் ஆஃப் ஏன்னு இருக்கக்கூடாது. என் ஆஃப் ஏ இஸ் த சென்ட்ரலைசர் ஆஃப் ஏ இன் அ குரூப் ஜி தென், அப்பவும் இந்த ஆன்சர் வந்து கரெக்ட் தான், ஏஎக்ஸ் ஈக்குவல் எக்ஸ்ஏங்கிறது கண்டிஷன் இது ஓகே. ஆனால் இந்த கொஸ்டினோட இந்த கொஸ்டினே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்காக தான் இருக்குது, சரியான ஃபார்மெட்டில் இல்லை. 104 வந்து எஃப்ங்கிறது ஒரு பெர்முடேஷன், ஜி வந்து பெர்முடேஷன் கொடுத்துட்டாங்க. தென் எஃப் காம்போஸ் வித் ஜி வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஐஎன் எஸ்டின் புக்கில் பண்ண மாதிரி தான் நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணணும், ஏன்னா ரெண்டு விதமாக அதை ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஆப்ஷன்ஸை பார்த்து முடிவு பண்ணுங்கள். இப்போ எஃப்ஜி கொடுத்துட்டாங்க, எஃப் காம்பஸ் ஜி கண்டுபிடிக்கணும். நான் இதை வந்து எஃப் காம்பஸ் ஈக்குவல் டு இந்த மேலே இருக்கிற 1, 2, 3, 4 மட்டும் எழுதியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து இப்போ நான் வந்து இமேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை எப்படி செய்கிறேன் அப்படின்னு பாருங்கள். இப்போ 1 வந்து நம்ம இங்கே போட்டாச்சு. ஸோ அப்போது எஃபில் வந்து 1 இமேஜ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இப்போ எஃபில் 1 இமேஜ் வந்து 4. அப்போ இந்த 4 வந்து செகண்ட் இதில் பார்க்கணும், எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. அப்போ 4 இமேஜ் வந்து 1. அப்போ 1 இமேஜ் இங்கே 4, 4 இமேஜ் 1. இப்போ இங்கே வந்து முடிகிறோமா? ஸோ வந்து 1 தான் இங்கே எழுதணும். அப்போ இந்த காம்போசனை பொறுத்தவரை 1 இமேஜ் வந்து 1 எடுத்தோம். ஸோ அடுத்து வந்து 2 இமேஜ் பார்க்கணும். இப்போ 2 இமேஜ் வந்து இங்கே 2. அப்போ இங்கே 2 வந்து செகண்ட் இதில் பார்க்கணும், 2 இமேஜ் வந்து 3. ஸோ இந்த 3 வந்து இங்கே எழுதணும். அப்போ 2 நேர கீழே வந்து 3 எழுதுறேன். அடுத்து 3 இமேஜ் 1, இங்கே 1 இமேஜ் வந்து 2. அப்போ இங்கே 2 எழுதணும். இப்போ உங்கள் பார்த்தாலே தெரியும் மொத்தம் 4 நம்பர்ஸில் 1, 2, 3 வந்துருச்சு. அப்போ இங்கே கண்டிப்பாக 4 தான் வரும், இருந்தாலும் அதையும் செக் பண்ணுவோம். 4 இமேஜ் 3, இங்கே 3 இமேஜ் 4. ஸோ அப்போ இந்த 4 தான் இங்கே போடணும். இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து இப்படி டைரெக்டாக மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் இல்லை. அப்போ இதை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம், சைக்கிள் ஃபார்ம் மாற்றி எழுதுவோம். 1 இமேஜ் வந்து 1. அப்போ 1 வந்து 1 to 1 அவ்வளோதான் முடிஞ்சிருது. அப்போ இது ஒரு 1 சைக்கிள். அப்புறம் 2 ஆரம்பித்தோம்னா 2 இமேஜ் வந்து 3, மறுபடியும் 3 இமேஜ் வந்து 2. அப்போ இதோட ஒரு சைக்கிள் முடிஞ்சிடும், 2 இமேஜ் வந்து 3, 3 இமேஜ் 2. அப்புறம் 4 வந்து தனியாக இருக்கும். இந்த மாதிரி அந்த எலமெண்ட்டுக்கு அதே இமேஜாக இருந்தால் அதை நம்ம யூஸ்வலாக எழுத மாட்டோம். அதை எப்படி மட்டும்தான் எழுதணும்னா 2, 3 அப்படின்னு எழுதினா போதும். அதாவது இதோட மீனிங் வந்து இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா அந்த காம்போசிஷனில் 2 இமேஜ் வந்து 3, 3 இமேஜ் வந்து 2, 1 இமேஜ் 1, 4 இமேஜ் வந்து 4. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கிற அந்த 2, 3 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 105 எனி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ். இப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி கேட்டது சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக் அப்படின்றக்காக கேட்டிருக்காங்க. ஆனால் சைக்ளிக் குரூப்பாக இருந்தால் அது எப்படி என்ன இருக்கும், சைக்ளிக்கோ எவ்லியனாவோ இருந்தால் அது நார்மலாகவும் இருக்கும். அப்போ 3 ஆன்சருமே கரெக்டாக வரும், ஏபிடி. அப்போ ஃபைனைட்டாக இருக்காதானா, ஃபைனைட்டுங்கிறது ஆப்ஷன், ஆப்ஷனல். ஏன்னா அது சைக்ளிக் குரூப் வந்து இன்ஃபைனைட்டாக இருக்குன்னு வச்சுங்களேன், அது இன்ஃபைனைட் சப் குரூப்பும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைக்ளிக் குரூப் வந்து இஜட் கமா ப்ளஸ்,
அதோட சப் குரூப் வந்து 2z, பிளஸ் அப்போ 2z ஃபைனைட் குரூப் கிடையாது. ஆனால் மற்ற எல்லாமே இருக்கும், சைக்ளிக்காக இருக்கும், எபிலியனாக இருக்கும், நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுன்னா ஏ அண்ட் டியை ஷேர் பண்ணுறத விட பிஏ ஷேர் பண்ணுங்க, ஏன்னா அதை எதிர்பார்த்து அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் 106, என் இஸ் எ நார்மல் சப் குரூப் ஆஃப் ஜி, தென் ஃபார் எவரி ஸ்மால் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அண்ட் ஜி பிலாங்ஸ் டு ஜி, என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா இது எல்லாமே கரெக்டு தான். டெஃபினிஷனில் நம்ம ஏதாவது ஒன்று போட்டிருப்போம், ஜிஎன் ஜி இன்வெர்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு, தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஜிஎன் ஜி இன்வெர்ஸ் ஈக்குவல் டு என். அப்புறம் அது கீழே நம்ம நோட் பண்ணியிருப்போம் என்ஏ என்பி ஈக்குவல் டு என்ஏபி. ஸோ இந்த மூணுமே கரெக்ட் தான். அந்த நார்மல் சப் குரூப்புக்கு இந்த மூணில் எதை வேணாலும் டெஃபினிஷனை யூஸ் பண்ணலாம். 13 வந்து டைரக்ட் கொஸ்டின், எவரி குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு ஏ சப் குரூப் ஆஃப் த குரூப் ஏ ஆஃப் எஸ் ஃபார் சம் அப்ராப்ரியேட் எஸ் இஸ் டியூ டு, இது வந்து கெய்லிஸ் தியரம். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, கெய்லிஸ் தியரம் நம்பர் 16. லெட் ஜி பி ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் 30, தென் அந்த குரூப்பில் வந்து 30 எலமெண்ட்ஸ் இருக்கு, அப்போ என்ன வந்து கன்ஃபார்மாக சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்ஷன் பிக்கு நான் நேராக வர்றேன். ஜி ஹேஸ் சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 20னா 20 வந்து 30 டிவைட் பண்ணாது, அப்போ இது ஆப்ஷன் வந்து இன்கரெக்ட். ஏன்னா ஆர் ஆஃப் சப் குரூப் வந்து ஆர் ஆஃப் குரூப் டிவைட் பண்ணணும், ஆனால் இது வந்து டிவைட் பண்ணாது, அதனால இதை விட்டலாம். அப்புறம் ஆப்ஷன் சி வந்து ஜி கேனாட் ஹேவ் ஏ சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6, அதாவது ஆர்டர் 30 இருக்கிற எந்த குரூப் எடுத்தாலும் ஆர்டர் 6 இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இஜட் 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா இஜட் 30ங்கிறது சைக்ளிக் குரூப், அப்போ இந்த 30யோட ஒரு ஒரு டிவைசரும் ஆறாக இருக்கிற மாதிரி கண்டிப்பாக சப் குரூப் இருக்கும். இப்போ 30யோட டிவைசர் தான் 6, அப்போ ஆர்டர் 6ல கண்டிப்பாக சப் குரூப் இருக்கும், அதனால் இதுவும் இன்கரெக்ட். அப்புறம் டி, ஜி இஸ் எ சப் குரூப் ஆஃப் இஜட் 50 வித் அடிஷன் மாடுலோ 50. ஆப்ஷன் டி, இங்கே ஜிங்கிற குரூப்பில் வந்து 30 எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ ஆர் ஆஃப் ஜி வந்து 30, இஜட் 50ல 50 எலமெண்ட்ஸ் இருக்கும், 30 வந்து 50-ஐ டிவைட் பண்ணாது. ஸோ ஆர் ஆஃப் ஜி வந்து இந்த குரூப்பை ஆர் ஆஃப் இஜட் ஆஃப் 50, ஸோ 30-ஐ 50 டிவைட் பண்ணாதனால ஜி வந்து இஜட் 50க்கு சப் குரூப்பாக இருக்க முடியாது. ஸோ அப்போ ஆப்ஷன் டிங்கிறதும் இன்கரெக்ட். அப்போ எப்படி சார் ஆப்ஷன் ஏவாக தான் கரெக்டாக சொல்கிறதுனா, இப்போ இந்த சப் குரூப்போட ஆர்டர் வந்து 15, அப்போ இது இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க. இண்டெக்ஸுங்கிறது என்ன, ஆர் ஆஃப் ஜி பை ஆர் ஆஃப் ஹெச்னு வச்சுக்கோங்க. இதை அப்போ 30/15 2 வருமா, இப்போ இண்டெக்ஸ் 2 இருந்தாலே அந்த சப் குரூப் என்னவாக இருக்குன்னா கண்டிப்பாக நார்மல் சப் குரூப்பாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுன்றக்காக தான் மற்றது சொன்னேன். இதில் பாதி எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கங்க, இந்த ஆர்டரில் பாதி இருக்க மாதிரி சப் குரூப் சொன்னாங்கன்னா அது கண்டிப்பாக நார்மல், ஏன்னா பாதினா இண்டெக்ஸ் என்ன வந்துடும் கரெக்டாக 2 வந்துடும், 30/15 2 வந்துடும் அந்த ரீசன்னால.